அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் கிரிப்டோ வீடியோ சேனல் எந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது என்ன எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா எம்இஎக்சி சரி எம்இஎக்சியில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது காயின்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க இது ஒன் ஆஃப் தி பாப்புலர் எக்ஸ்சேஞ்சு ஓகே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது டேஷ் போர்டில் தான் நியூ நியூஎஸ்ட்ன்னு சொல்லியிருக்கு பார்த்திங்களா இதில் வந்து பாருங்கள் அவக்குன்னு சொல்லிட்டு ஹெச்ஏ டபுள்யூகேன்னு ஒரு காயின் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு பர்சன்டேஜ் வந்து ஹைக் ஆகிருக்கு ஹைக் ஆகிட்டு இப்போ டவுன் ஆகிட்டு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ இந்த காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜீரோ டூ த்ரீ இந்த ரேஞ்சில் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா வ வந்த புதுசில் ஒரு ஒரு வாரம் நல்ல பீக் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே டவுன் ஆகும் நல்ல டவுன் ஆகும்போது வாங்கி வச்சிங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு நல்ல டவுனில் இருக்கும்போது வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ லாஸ்ட்டாக ஏறின பீக் அளவுக்கு போதாலேயோ அதுக்கு பாதிக்கு பாதி வந்து ரிட்டர்ன் வந்து ஆகும் ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நேஷ்னல்னு ஒரு காயின் வந்து லான்ச் ஆயிருக்கு மாதிரி புதுசாக இப்போ தான் இம்மிடியேட்டாக லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் லான்ச் ஆகுன்னா அந்த டைம்லேயே நம்ம வந்து உடனே நம்ம வந்து வாங்கிட்டோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை ஹோல்டு ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வருதுன்னா அந்த ப்ராஃபிட் வரும்போது நம்ம வந்து டக்குன்னு வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் கிட்டத்தட்ட ஹார்ட் பீட் மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பர்டிகுலர் காயின் வந்து சொல்லணும்னு நினச்சேன் பெல்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காயின் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பெல்டெக்ஸை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக வந்து இது எதுக்காகனா இந்த காயின் சொல்கிறேன்னா இதில் உங்களுக்கு அந்த வெலாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கான்செப்டில் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும் ரொம்பவும் போய் ஃபண்டு லாக் ஆகாது ஏன்னா இதை பொறுத்தவரைக்கும் பெல்டெக்ஸ்ன்றது நம்ம நல்ல டவுனில் இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வாங்கி வைப்பாங்க வாங்கி வச்சுட்டு அதில் ஸ்டேக்கிங் கொடுப்பாங்க ஸ்டேக்கிங் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு நல்ல ரேட் வந்து பீக் ஆகும் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் நைன் அது மாதிரி இருக்குல்ல நம்ம ஊரு காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரூபா ரூபா பத்து பைசா இருபது பைசா அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ஒரு ரூபா வரலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டு எப்பயுமே இருக்கும் ஆறு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபா இல்லை ஆறு ரூபாய்லேருந்து ஸோ எப்பயுமே ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் நைன் நீங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பை பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சேல்ஸ்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஓகேயா அது மாதிரி போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம போடுறோம் ஒரு இரநூறு டாலர் முந்நூறு டாலர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது டாலர் முப்பது டாலர் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இது மாதிரி பை பண்ணிவிட்டு திருப்பி சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி இந்த கம்மியான ரேட்டில் வந்து நீங்கள் வந்து பை ஆர்டர் போட்டுவிட்டு திருப்பி அது மாதிரி வந்து மாற்றி ஏன்னா நல்ல கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வாட்டி மூமெண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் நைன்லேருந்து நைன் ஒன் வரலும் உங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்து கண்டினியூவாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஓவராலாக அப் ஆகுது அப்படின்னும் போது இன்கேஸ் வந்து மார்க்கெட் டவுனே ஆச்சுனாலும் உங்களுக்கு இமீடியேட்டாக ஒரு நல்ல பீக் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் டவுனாக மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு அப்பவும் அப் அண்ட் டவுன்ன்ற மூமெண்ட் வந்து இருக்குது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் காயினை வாங்கி வச்சுட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு வரும்போது சேல்ஸ் பண்ண எந்த ஒரு பர்டிகுலர் காயினு கிடையாது இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாகவே ஸ்பாட்டில் போயிட்டு சேஞ்ச் இது கொடுத்தா ஓகே ஸோ எவ்வளோ இதில் வந்து மைனஸில் இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் இந்த எல் எஸ்ஸு த்ரீ எஸ்ஸு ஃபைவ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது ஆனால் ஃப்யூச்சர் ட்ரேடிங் அளவுக்கு கிடையாது நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஓகே லாங்காக ஷார்ட்டாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்க்கெட் கிராஷில் இருக்கும்போது நம்ம வந்து ஷார்ட்ன்றது நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏறும் ஓகேயா இறங்கும் இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும் ஓகேயா ஸோ ஷார்ட்ன்றதெல்லாம் வந்து இப்போ வந்து மைனஸில் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டு மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரேட்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்குது ஓகே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல இன்கம் வந்து எடுக்கலாம் எந்த மாதிரியான காயினில் வந்து அது கொடுக்கலான்னா உதாரணத்துக்கு பேபி டோஜி பேபி டோஜிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் இருக்காது ஸோ இந்த மாதிரியான காயினில் லாங் ஷார்ட்லாம் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இல்லை பேபி டோஜி நம்ம இதை வாங்கி வைக்கிறதுனாலும் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்குது பாருங்க நிறைய பை செல்றதுலாம் நடக்கும் ஸோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா கேட்குள்ள அதிகமான மூவ்மெண்ட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அதிகமான ட்ரான்ஸாக்ஷன் இருக்கும் வளாலிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய யூஸர் இருப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவே பெட்ரு ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்டர் பண்ணி கேஒய்சி பண்ணலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் எக்ஸ்சேஞ்சு மட்டும் பண்ணுறவங்க அடுத்தடுத்து இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு இனிஷியலாக பண்ணாலும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் போட்டுவிட்டு ஃபர்தராக வந்து பண்ணலாம் அதே மாதிரி ஹீரோ காயின் பாருங்கள் ஹீரோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டவுனில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த காயின் வந்து தைரியமாக நீங்கள் இந்த டைமில் வாங்க வைக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூவில் இருக்குது ஸோ இந்த காயின் வந்து எவ்வளோ ரேட்டு ஒரிலும் ரீச் ஆன ஒரு காயின்ன்றது பாருங்கள் ஓகே இந்த எக்ஸ்சேஞ்சில் பாருங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஓகேயா ஸோ ஒரு டாலர் ஒரு டாலரு முப்பது சென்ட்டில் இருக்குது ஸோ நமக்கு இப்போ இந்த ரேஞ்சு போச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு அப்படின்றத நான் சொல்கிற பாருங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஓகேயா இப்போ இருக்கிற ரேட்லேருந்து கால்குலேட் பண்ணுறேன் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகேயா ஸோ இப்போது ஒரு பத்து டாலருக்கு நான் வாங்குறேனே வச்சுக்கோங்களேன் பத்து டாலர் வாங்குறேன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேயா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் போகுது இதே பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நமக்கு வந்து கிடைக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பத்து டாலருக்கு ஒன் பாயிண்ட் ஓ ஒரு டாலர் வச்சுப்போம் ஒன் பாயிண்ட் த்ரீ தேவையில்ல ஒரு டாலர் வச்சோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒரு டாலர் நமக்கு கிடைக்குது பத்து டாலர் வாங்கி வைக்கிறது இது லாங் டைம் நான் சொல்கிறேன் ஒரு ஆறு மாதம் நீங்கள் பெசாம விட்டுட்டு ஒரு ஒரு டாலர் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேஞ்செலாம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ் காயின் இது ஓகே ஸோ லாங் ரனில் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தாராளமாக இந்த மாதிரிலாம் செக் பண்ணி வாங்கணும் அதாவது ஷார்ட் பீரியட் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்லாம் எனக்காவது ஒரு நாள் பெரிய பூம் வரும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இது ஒன் ஆஃப் தி பிராண்டடான காயின் தான் நான் சொல்வேன் மெட்டா ஹீரோன்றது நீங்கள் வேணால் காயின் மார்க்கெட் கேபில் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது பாருங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்